வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு, ஒரு கேரளா வீடியோ பார்த்தேன். அந்த டிஷ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பழம் நொறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வேத்தம் பழம் வந்து ஒரு 6 பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம். என்ன எல்லா நிறைய டிஷ்கள் வந்து டிஃப்ரெண்டான டிஷ்கள்லாம் இருக்குது நம்ம கேரளா சமையல். கேரளா, ஆந்திரா எல்லா சமையலும் எனக்கு எப்போவுமே எல்லாமே செஞ்சு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்போ வந்து நானும் சரின்னு சொல்லிட்டு பழம் வாங்கிட்டு வந்து ஏத்தம்பழத்தில் தான் இதை செய்யணுமா கேட்டிங்களா, ஏத்தம்பழத்தில் தான் செய்யணும். நானும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பழத்தெல்லாம் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கியிருக்கேன் கேட்டிங்களா. இப்போ இதை பேனில் போட்டு, இங்கே பாருங்க, பேனில் போட்டு அடுப்பில் வேக வைக்கணும். செஞ்சு பார்ப்போம். நம்மளோ எல்லா பண்டங்களையும் செஞ்சு பாருங்கள். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு பிடித்தமான பண்டங்களாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு பழம் கொடுத்தோம்னா ஒரு பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பழத்தை ஏதாவது டிசைன் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாத்திரம் பத்துமா என்னன்னு தெரில, கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம் கேட்டிங்களா. தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிடுவோம். மூடிடலாம். அடுப்பை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூடிட்டு நடுங்க. வெல்லம் வந்து நான் ஒரு 400 கிராம் வெல்லம் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கிடலாம். இதை ஃபுல்லாக காய்ச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை வெல்லம் உடஞ்சி காயட்டும். நான் அதுங்களையும் இந்த மூடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வருங்க, இதுவும் வேகட்டும். கிண்டி கிண்டி விட்டுக்கிறோம். என்ன நீ வந்து அளவாக ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா வெந்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ வந்து நான் வெல்லம் காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த வெல்லத்தை இது மேலே ஊற்றிடுங்க. ஏன் நான் தண்ணியை வந்து அளவாக எடுக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நிறையா இருக்குது. அந்த இது குழஞ்சி வெந்துருச்சின்னு வச்சுக்கோங்க, குழஞ்சிரும். அதனால் இப்போ இதை வந்து தண்ணி, இந்த இதை தண்ணி வற்றணும் கேட்டிங்களா. இது வற்றி நல்லா சுறுசுறுன்னு இந்த மேலே வந்து கோட்டிங் மாதிரி அப்படியே பூரா தண்ணியும் வற்றி வந்துடணும். அதனால தான் தண்ணி வந்து நம்ம வெள்ளத்தில் ஊற்றும் போதும் குறையாக ஊற்றணும், இந்த பழம் முங்கி இது பண்ணும் போதும் வேக வைக்கும் போதும் குறையாக ஊற்றணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். என்ன அது வரைக்கும் அடுப்பில் கிடக்கட்டும். அந்த வெல்லம் ஊற்றி, ஆக்சுவலி என்னென்னா கவனம் செலுத்திக்கோங்க. வெல்லம், வெள்ள தண்ணி குறையாக வச்சுக்கோங்க. இதில் போடுற தண்ணியும் குறையாக வச்சுக்கோங்க. ஆனால் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது அப்போ வந்து பழம் குழஞ்சிடக்கூடாது. இப்போ சூப்பராக வெந்து, பழம் வெந்து அந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது மேலே கோட்டாகி அப்படியே நின்றும் கேட்டிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். இதை வந்து கேரளாவில் உள்ள மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். பிரேக்ஃபாஸ்ட்டை இது வந்து இதை வச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு. நம்ம அந்த வகையில் இனிப்பு சேப்பமாக என்னன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஒரு டேஸ்ட் பார்ப்போமே, நம்ம தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து செஞ்சேன். உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் இதை இதே மாதிரி செஞ்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் லலிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.